ஹலோ. ஓ ஓ தம்பி, உம்முடைய அளவில் இல்லை, எல்லாம் ஓகேடாப்பா. நீங்கள் அடே, நீங்கள் என்னடாப்பா ஒவ்வொண்டு ஒவ்வொன்று சொல்லிக் கொண்டு நான் என்ன செய்கிறது? ஆ என்னடாப்பா, நீ ஒரு கதை தானே, நீ ஓமண்டா ப்ரோதான்டாப்பா, நான் அந்த விஷயத்தில் இறங்கினது. அப்புறம் இப்போ இப்படி என்னன்னு நான் என்ன செய்கிறதுலாப்பா? கல்யாணத்துக்கு முதல் ஒரு கதாதிப்பியா, கல்யாணத்துக்கு புற ஒரு கதாதிப்பியில்டாப்பா? அக்கா ஒரு அக்கா ஒன்றுவே, அம்மா ஒன்றுவே, அப்போ இந்த சகோதரங்கள் எல்லாம் வேண்டும் என்னடாப்பா நீ? இந்த தம்பி, உங்களோட இப்படி மினக்கட்டுக்கே எனக்கு நேரம் காணாதாப்பா. நீ போனை வை, போனை வை. இது உணவு சரி வரா, நீ வேறு ஆளை பார்த்தாப்பா போங்கோ. சும்மா உங்களோட மினக்கட்டுக்கே நான் வேலை இல்லாட்டி இல்லாமல் உங்களுக்கு சுற்றி கொண்டு திரிக்கிறேன். என்ன வை 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 போய் வை. இப்போ என்ன இருக்குல்ல, இந்த ஹலோ தம்பி, எங்க நிற்கிற? என்ன வந்துட்டியோ அங்க? அப்படியே நேரம் நேரம் வந்து இந்த பக்கத்தில் இங்கே ஒரு பக்கத்துக்கு சைட்டு சைட்டில் ஒரு நீல கம்பி கிடக்கிறாப்பா, அந்த கம்பி பக்கத்தில் நான் இருக்கிறேன்ப்பா. இந்த இவனை காணாமலும் போயிடாது. இவன் ஃபேஸ்புக் போகிறாளி புற எதுவும் புலா விட்டு நடுவனா ஃபேஸ்புக்கில் என்ன நாத்தி விட்ருவான். தொழிலுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய ஆளுவன் வாரான் வர தம்பி. வெஜ் இல்லாத என்ன சார், என்ன நீ அடிச்சு அடிச்சு நிற்கிறாரு? அப்ப என்ன பிரச்சனை நீ? உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் சொல்லாத விஷயம் இல்லை, அடிக்கடி சொல்லிக்கணும் வரேன். சரியோ, உங்களுக்கு நல்லதுண்டை பார்த்து எனக்கு அவிட்டு தாங்கன்னு சொல்ல, நீங்கள் சும்மா உண்டதை இருந்து அவிட்டு தந்து அவிட்டு தந்த மாதிரி பிரச்சனை. நான் இப்போ அவிட்டு தாரணும்னு சொன்னால் என்ன, நான் மாடாடே உனக்கு அவிட்டு தார இருக்கிறாப்பா. அடே இது கல்யாணம் விடாப்பா, கல்யாணம் உண்டா இப்படித்தான் தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு இப்படியா? இப்போ 2 வருஷம் இருந்தனையோ இல்லையோ? 2 வருஷம் இருக்கிறதுக்கான எனக்கு சொன்னா கேளுங்கண்ணே, எனக்கு எப்படி கட்டி வச்சிங்களோ அதே மாதிரி நீங்களே பிரிச்சு வைங்க. ஆர் நீங்களே பிரிச்சு வைங்க. நான் பிரிச்சு வைக்கோ தம்பிஞ்சவா? கல்யாணம்னு சொன்னா பொம்பளைகள் அப்படி இப்படி என்று சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணித்தானாப்பா போறாங்க பொடிகள். நீ அப்படி இல்லை நடம் பிடிச்சேன்னா நான் என்னன்றாப்பா பிரிச்சு வைக்கிறேன்னு? என்ன என்ன சீனால பண்ற பொருள் இல்லடாப்பா, பிரிச்சு தக்கண்டு வைக்கிறாரு. விளங்க என்ன சீனா பொருள் பிரிச்சு வைக்க? இந்த போனை கத்தி கதைக்காம போனை வச்சுட்டு கதைங்க சொல்லுங்க. சீனா பொருள் நான் சொல்கிறது கேளுங்கண்ணே, இந்த சைனாக்காரோட பொருள் மாதிரி எல்லாம் நான் சொல்ல விரும்பலை. எனக்கு வந்து இந்த போடுற உடுப்பு, சரியோ வீட்டில் இருக்கிற தளவாடங்கள் அல்லது புது வீடு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை பற்றி மனசி கதைச்சு இதில் குழப்படி வந்தாலும் அண்ணே பிரச்சனை இல்லை, அதை சமாளிச்சுட்டு போகலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்க்கையை நடத்திட்டு போகலாம் அண்ணே. இது சாப்பாட்டு பிரச்சனை என்ன முதல், சரியோ உங்களுக்கு என்ன என்ன பாருங்க, கீழேந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏய் என்ன பாரு, என்ன விட நீ நல்லா தானே இருக்கிற அண்ணே. நான் எப்படி ஒரு தெம்பாக ஒரு 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 எந்த உயரத்துக்கிட்ட மாதிரி ஆம்பளை உடம்பு அந்த மாதிரி வச்சு ரோட்டில் போனால் 10 பொம்பளை திரும்பி பார்க்குற மாதிரி நான் இருந்தேன் அண்ணே. இப்போ ஒன்றும் திரும்பி பார்க்குறது இல்லையாண்ணே. என்னென்ன அவ்வளோத்துக்கு சாப்பாடு இல்லை வீட்டில், அவனும் சொல்லுவான் வேலை முடிஞ்சால் வெளியில் போனால் வந்தால் வீட்டை தான் போய் சாப்பிடணுமெண்டு, ஏன்னா மனுஷன் கையால் சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கணும்ண்டு. இது ஒன்றும் இல்லை அங்கேன்னு சங்கே வீட்டை போய் சாப்பிட்ட உடனே உனக்கு திருப்தி இல்லையோ? அப்போ அவள் உனக்கு முன்னரே என்ன சாப்பாடு போட்டு தாரா இல்லையே? இவா இவ முன்னே சாப்பாடு போட்டு தாரா எனக்கு. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன அண்ணே நான் விரும்பினது எப்படின்னு சொன்னால், ஒரு சனிக்கிழமைன்னு சொன்னால் என்ன சம்மாளி கட்டி கோளுக்குள்ளே இருத்தி போட்டு வெறுமேல எண்ணெய் தட்டி புது தலைக்கெல்லாம் எண்ணெய் தட்டி எல்லாம் விழுத்து வடிவா என்னை கொண்டே குளிப்பாட்டி விரும்பினா அவன் என்னோட குளிச்சு, சரியா கேளுங்க, அவவும் குளிச்சு ஒரு ஆட்டு பங்கு வெண்ணெய் போட்டேன்டா, அதை பொறிச்சு அதை கறி ஒன்று வச்சு உரை பசுமா நுனி நாக்கில் அப்படி உரைக்க வேணும் வச்சு ஒரு வெள்ளைக்கறி கத்திரிக்காயும் வச்சு ஒரு தக்காளி பழம் சம்பளில் போட்டு அதையும் போட்டேன்னே வடிவாக இருத்தி வடிவாக சாப்பாடு போட்டு சண்டா சாப்பாடையும் கேட்டு போட்டு தந்து இரவும் அதேமாதிரி தந்துடனேன். பின்னர் ஒரு நிறுத்திட்டு குட்டி நிறுத்த ஒன்றுட்டு இரவு ஒரு படத்துக்கு போகணும். இப்படி ஒரு சாப்பாடை தான் நான் எதிர்பார்க்குறேன். இது சனியன் விழுந்த மாதிரி ஒரு வெள்ளைச்சலாட்டு மத்தியானம், பின்னரை நூடிஸு, அடுத்த நாள் வந்து பார்த்து அதுக்கு அடுத்த நாள் வந்து திருப்பி கத்திரிக்காய் வெட்டி போட்டு ஒரு பொரியல், இதான் என்ன சாப்பாடு இல்லை கேட்குறதே? இதே நான் சாப்பிட்றதுக்கு கட்டினான் நானும் ஆரம்பத்தில் சரி கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படிப்படித்தான் இருக்கு, நான் போய் என்ன செய்தேன் சொன்னால் உள்ள காட்டு மரக்கறிகள்
உள்ள காட்டுக்கு எல்லாம் 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 கொண்டு வந்து வீட்டை ஃப்ரிட்ஜ் மேஞ்சது, தனி ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்கு மேலே டீ ஃப்ரிட்ஜ் ஆகுது, எல்லாம் எல்லாம் மண்டி போட்டேன். நானும் சமைப்பால் சமைப்பான் ஒரு நாள் பார்த்து கொண்டு வந்தேன். சரி ஆரம்பத்தில் ஆனண்டு ஒரு டீ அது பிளேன் டீ அங்காலன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுது. நானும் ஒரு உலகமே கல்யாணம் செய்து சொல்லி அங்கெஞ்சோ ஒரு உலகமே லண்டன் சுவிஸ் ஜெர்மன் கனடான்னு போய் சாப்பிட்டோம். அப்புறம் இங்கே வந்து அந்த சாப்பிட அப்படி இருந்து அவன் என் அம்மாவுக்கு பாதி என் அம்மாவுக்கு பாதி கொடுத்துட்டு விட்டுட்டோம். இன்றைக்கு வரைக்கும் திருப்பி ஒன்றும் வேண்டியல் நான் என் அவள் வந்து ஒன்றும் கேட்குறாள் இல்லை. சில மனுஷி மாதிரி வந்து குடும்பங்களில் எங்கள் ஏரியாவில் எங்கே கடைக்கு போனால் அப்பா இது பண்ணுவாப்பா அப்பா அது பண்ணுவாப்பா சொல்லுங்கள் என்ன, இது ஒரு கர்மத்தையும் சொல்லுது இல்லை. சிக்கனமாடா அந்த மனுஷி சிக்கனமான மனுஷியை வச்சு கொண்டு அப்போ குடும்பம் நடத்த தெரியா இருக்கிறா என்ன, அவள் சமைக்க தெரியாதானே யாருக்கு அவ்வளோ சமைக்க தெரியாதோ. ஆனால் அதுக்கு பிறகு நான் வந்து கொஞ்சம் காய் அறிவண்ணி கொடுத்தேன், சரி சமைப்பாளன்ட்டு. அங்கே பார்த்தா ஒன்றும் கிடையாது. அது வந்து தண்டை ஃப்ரெண்டு யாருடைய கேட்டு யூடியூப்பை பார்த்து யூடியூப்பில் எப்படி குழம்பு வைக்கிறது எப்படி கறி வைக்கிறேன்னு அதை பார்த்து பார்த்து கொப்பியில் எழுதி வச்சு அதேமாரி சமைக்கிறார். ஒரு உப்பு புளி என்ற சாமான் சூடு சொன்னேன் கிடை வரவே வராது. அதை சமைச்சாட்டேன் மூன்று நாளாக பயத்தரடி எனக்கு. தம்பி இங்கே வா நான் உண்டை சொல்கிறேங்கள், நீ கல்யாணத்துக்கு கூட என்ன சொன்னாப்பா, ஏன்னா கண்ணு ஏதாவது ஒரு பொம்பளை ஒன்றை பிடிச்சி தாங்கோ நான் கல்யாணம் செய்தோடனே நிம்மதியாக இருப்பேன். கல்யாணம் செய்யறாப்பா நீயும் இந்த ஃபேமிலியும் போட்ட கண்டிஷன் இருக்கல்லோ, இந்த கண்டிஷனுக்கு நான் நாயை அலைஞ்சேன் நான் என்ன. அப்புறம் கல்யாணம் செய்து வந்தோடனே பிறகு எனக்கு என்ன பிடிச்சி இப்போ நிற்கிறா அவள் சாப்பாடு தாராளில் அங்கே தாராளில் இங்கே தாராளில் இருக்கா பாருங்க கொண்டு சொல்லி அப்போ என்ன 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 செய்ய சொல்கிறான்னு சொல்லுவாப்போம் அண்ணே. சும்மா உங்களுக்கு பின்னால் தெரியலடாப்பா கல்யாணம் செஞ்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தானே இதெல்லாம் எனக்கு தெரியலை, சாப்பாடும் தெரியலை ஒரு மண்ணும் தெரியலை. சரி போட்டேன். இப்போ நான் கேட்குறது என்ன சொல்லுங்க, சரியோ எனக்கு வீட்டில் சாப்பிட ஒழுங்காக விழுதில்லை ஒழுங்காக சமைக்கிறாள் இல்லை, ஒரு புருஷனுண்டா வேலைக்கு போட்டு வந்தா வந்த உடனே அப்பா கால் மூத்த கழுவுங்க சாப்பாடு போட்டு தரண்டு போய் சாப்பாடை போட்டு மைக்ரோவேவில் சூடாக்கி கொண்டு வந்து ஹோலில் வச்சு ஒரு டிவியை போட்டு போகணும் பார்த்தோன்னு சாப்பிட்றது இது ஒரு மண்ணு கிடையாது. காலாட்டி கொண்டு ஏதோ ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்குது நான் விசிற மாதிரி போய் சமைச்சு கதை வரீங்களாண்ணே பிரச்சனை அஞ்சு வயசுல வந்து சொன்னீங்களா இங்க பிறந்த பிள்ளையை ஒழுங்கா சமைக்குதுன்னு அஞ்சு வயசுல வந்த பிள்ளைக்கு சமைக்கிறான்னு சொல்றீங்களா நீங்க. அது இங்கவாதான் இங்கவர் அஞ்சு விரல் ஒரே மாதிரியே கிடக்கு வித்தியாசம் வருமாடாப்பா. அவள் இப்போ என்னென்னு கேட்டால் உங்களுக்கு ஏதாவது கொலஸ்ட்ரால் வந்துடும் சுகர் வந்துடும் வண்டுவலி பயத்தில் ஏடாப்பா சமையல் இல்லாமல் இப்படி சலாட்டி சாப்பாடுகளை இந்தவா கடையில் ஏடாப்பா ரெடிமேட் தோசை கிடக்கு ரெடிமேட் புட்டு கிடக்கு ரெடிமேட் இடியப்பம் கிடக்கு சரியோ ரெடிமேட் ரெடிமேட் அப்பம் கிடக்கு பணி வந்து போடும் அவள் டக் டக்கு சுட்டு சுட்டு தருவாள். இதை விட நான் செய்து சாப்பிடுவேன் இதை கட்டாமல் அப்போ என்ன கல்யாணம் கட்டினான் என்ன உனக்கு ஒழுங்க பார்க்கணும்னு தானே. அப்போ நீ என்ன முடிவோட இப்போ வந்திருக்கிறாடா என்ன முடிவு ஒரு ஒரு வார்த்தையாக ஒரு ஒரு ஆசைக்கு அத்தான்னு கூப்பிட்றாள் இல்லைன்னு இப்போ பாஸ்கி அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி தான் கூப்பிட்றாள். அடே பரவாயில்லையடா பாஸ்கின்னு பேரில் ஊரில் என்ன நடக்குது தெரியுமே இதை விட மோசப்படாப்பா என்னண்டு இங்கே வா இங்கே போ அங்கே வா இங்கே வாண்டி அவள் படுத்துகிற பாடு அதை நீ இது இது கொஞ்சம் பரவாயில்லை இஞ்சி என்ன இஞ்சதே பிள்ளைய கொஞ்சம் பரவாயில்லை உனக்கு எனக்கு எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல என்ன. அப்போ என்ன சொல்ல சொல்கிறேன் அவள் தூக்குங்கோ எங்கே தூக்குறது அவள் தூக்கி போட்டு இன்னொன்று கொண்டு வாங்க இல்லை என்னென்ன தூக்குறது இவ்வளோ தூக்கி போட்டு இன்னொன்று ஒன்றா இல்லை நான் என்ன அரிசி மூட்டிடா அப்போ தூக்கி போட்டு வேறு கொண்டு வைக்கிறாக்கு இந்த இது கல்யாணம் தம்பி இந்த தூக்குற நீ தானே சொன்ன வேலை செய்கிற பொம்பளை வேணும் ஒன்று சொன்னனியோ இல்லையோ. ஓ அது வேலை ஒன்று காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போகலன்னு மாதம் மாதம் 2000 ரூபா சம்பளம் கொண்டு வரால் அதில் குறையும் இல்லை தங்க கட்டி என்ன அவள் அப்போ அவளை காசு இல்லாமல் ஓகே அவளை நீ சார் அடே அவ்வளோ கா அப்படி அப்படின்னா என்ன செய்யும் ஊரில் என்ன செய்வாங்களோ அப்போ மனுஷி தனக்கு பணிவிட செய்வோணுமெண்டு ஒரு நாள் மனுஷியை வீட்டில் இருத்தி போட்டு புருஷன் தான் வேலையை போய் பொம்பளையை பார்க்குறான். இங்கே நீங்கள் அவளை கொண்டு வச்சு உழைப்பிச்சு எடுக்கணுமெண்டு ஒரு நாள் நீங்களும் ஏதாவது செய்யத்தான் வேணும் என்ன அவள் உழைச்சொண்டு வந்தால் காரணம்னா அவளுக்கு காலுக்கு கையை பிடிச்சி விட்டு இதாண்ணி அவளுக்கு சமைச்சு போட்டு இதெல்லாம் நீங்கள் செய்ய வேணும் என்ன. ஐயோ அவள் உழைக்கிற அளவு இல்லையோ உழைக்கிறான். ஆ அப்போ இப்போ என்ன செய்ய சொல்கிற அவனு எனக்கு வேண்டாம் சொன்னாங்க தயவு செய்து பிரிச்சு விடுங்க. அப்போ நீங்கள் ஒன்று செய் நான் எப்படி தந்தேனா அப்படித்தா எப்படி தந்தே நீங்கள் கூட்டின்னு வாங்க விட்டாண்டுக்கிறா இல்லை விட்டாண்டுக்கிறா கூட்டின்னு வாங்க உனக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன விஷயம் விளங்குது என்ன நான் எப்படி தந்தேனா அப்படி தருவியே நீ ஏன் இல்லைண்ணா ஏனன்ற ரெண்டு வருஷம் குடும்பம் நடத்தி போட்டேன் என்னடா ஏனன்ற அங்கே ஒன்றும் பெருசாக நடக்கலை என்ன அப்போ அப்போ ரெண்டு வருஷம் இஞ்சு வா ரெண்டு வருஷம் நீ தான் குழந்தை எடுக்கக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி என்ஜாய் பண்ண வேணும்னு சொல்லி உங்கள் நாடெல்லாம் என்ஜாய் பண்ணி கொண்டு திரிகிற வேண்டாம் இதுக்கு வேலை என்ன வேணும் அவள் தான் மூன்று மாதத்துல எனக்கு குழந்தை வேணும்னு குழந்தை எடுத்திருந்தா என்ன எல்லாமே இல்லை அமைப்பா தாயும் பிள்ளையும் நீ பிடிப்பிய வழியில் போலீஸ்காரன் உன்னை பிடிச்சி வழியில் விட்டுட்டு தாயும் பிள்ளைக்கு தான் வீட்டை கொடுப்பான் என்ன இப்போ நீ அவளை விடுறதா இருந்தாடாப்பா கிட்ட முட்டை
உங்க சொத்துல அரைவாசிக்கு மேல அவளுக்கு கொடுக்கும். ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். அவ கூட்டிட்டு போடு, அவ எடுத்து போடு, எனக்கு இன்னொன்னு கொண்டு வாங்கணும். நான் எனக்கு வயசு போகுதுன்னா நான் வாழ்க்கை நடத்தணும்னு. இவங்களாடாப்பா உண்டு என்ன இதை எடுத்து போட்டு அதை கொண்டு வாங்க முதல் எடுக்காம நீங்கள் எங்களை படுத்துற பாடுறாப்பா. இதுன்னு தொழில் செய்யலாம பண்றீங்களாப்பா நீங்கள். நீங்க என்ன சொன்னீங்க? கல்யாணம் செய்த இருக்க பொம்பளை பாக்கிக்க தங்க கட்டி மாதிரி பிள்ளை பாத்துக்கோள், உனக்கு ஏதாவது பிரச்சனை அடி தம்பின்னு சொல்லிட்டு போனீங்களா இல்லையா ஒரு வார்த்தைக்கு? அது உடனே அடிக்கும். நீ 2 வருஷத்துக்கு அப்புறம் அடிக்கிற, அப்ப நாளைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அடிச்சு சொல்லுவேன். அப்படி இல்லை தம்பி, நாங்கள் கல்யாணம் செய்தாடாப்பா. இங்கே வா, கல்யாணம் செய்யறது புரோக்கர் மேடாப்பா. அப்படி இப்படி நெளிவு சொல்லுவு, ஒரு 1000 பொய்யும் சொல்லுவாங்க. 1000 பொழுதா பெரிய பொய்ய பெரிய பொய்ய பொய்யா சொல்றது? சமைக்க தெரியும் பெரிய பொய்ய சொல்றீங்க. குடும்பத்தில் முக்கியம் சாப்பாடு, சும்மா போங்கண்ணே. அவன் கல்யாணம் சமைச்சிட்டு போனா அங்கே இங்கே போனா சாப்பாடு சரியில்லைன்னு நொட்டை பிடிக்கிற என்னத்தை பிடிக்கிறேன். அப்போ அந்த பெரிய கொண்டாட்டத்தில் சோடனை சரியில்லாட்டி பார்க்க மாட்டாங்க. சாப்பாடு சரியில்லை நொட்டை பிடிப்பான். அதே மாதிரி தான் வீட்டில் ஒழுங்காக சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கிறேன். அவன் இந்த வயசில் அவனை எப்படி தெரியுறான்னு சொல்லுங்க. அவங்க என்ன உடம்பா இது பிஸ்னஸ் பார்ட்னர்டா என்ன கருத்து? 2 பேரும் சேர்ந்து தான் செய்யணும். நீங்கள் எல்லாத்துக்கும் அவள்லாம் செய்யணும் அவள்லாம் செய்யணும்னு கடைசியாக இங்கே போய் முடிஞ்சு சொல்லுவாப்போம். இங்கேவா உனக்கு பயது போகுது, இனி போகிற பொம்பளையும் இருக்கல. அப்படி இல்லாட்டி ஒன்று ஒன்று செய், ஒரு 6 மாதம் காய்ட்டை விட்டு ஒருக்கா ரெய்னிங்களுக்க பண்ணு இந்த சமையல் சாப்பாட்டுக்கு. அப்படி செய்து வரணும், சில நேரம் வந்து சரி வருமாடாப்பா. அவளுக்கு ஏற்கனவே கொண்டு 2 மாதம் விட்டு தான் பார்த்தினா. அவள் அங்கே போயிட்டு வந்த பிறகு அந்த நூடிசை படிவா செய்கிறாள். வேற சோறு ஒன்றும் சமைக்கிறாளே இல்லை. சும்மா போங்க, நூடிசு பாத்து சலாட்டு நாங்களே தகலப்பழம் பட்டி போட்டு ஒரு இது, பிறகு வந்து ஏதோ ஒன்று கர்மங்கள்லாம் கொண்டு வந்து வச்சு பொறிக்க இருக்கா, இதெல்லாம் ஒரு பாக்கி டூசியோன்னு நான் சாப்பிட்டு என்ன இந்த நாக்குன்ற முக்கியம் சாப்பாட்டுக்கு. சரி, நாக்குன்ற சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லையாடாப்பா, வாயில் வர வார்த்தைகளுக்கு நாக்கு முக்கியம்டாப்பா. சும்மா தம்பி இஞ்சவா கண்ட வழி கலக்க என்ன சரிங்க, என்ன பெரிய உதவியாக இருக்கும். என்ன அவள் கூட்டின்னு போய் ஒரு சமையல் கிளாஸ் எங்கேயாவது எடுத்து போட்டு கொண்டு விடுங்க. அது அது பரவாயில்லை பார்க்குறேன்னு சரியோ, அவங்களுக்கு அதுவும் கஷ்டமான அவளை கூட்டின்னு போவோம். அப்படி அப்படி இல்லாட்டி தம்பி நான் உண்டு தான் செய்யலாம். என்ன ஊரில் இருந்து என்ன சமையல் கலை உண்ட கொடுக்கணும். இப்போ தையல் கலை மற்ற இந்த கையல் கால்களுக்கு கிரீமால் பூசுறது, இதெல்லாம் வெட்டுறது, கொள்றது, இந்த மயிர் எடுக்கிறது, இந்த கண்ணிமை எடுக்கிறதுகள், இதுகளுக்கு ப்ரெஷரோ இந்த அந்தந்த கோதாரி இருக்குல்லோ இதுகளெல்லாம் படிப்பிக்கிற மாதிரி அங்கே வந்து சமையலே மீனி படிப்பிச்சு தான் எடுக்கணும் உங்களுக்கு. இப்போ இல்லை எனக்கு சொன்ன கேளுங்க, எனக்கு நேரம் இல்லை. நான் இப்போ இந்த இட சாப்பாடு டைமுக்கும் கடிச்சு வந்த அவசரத்தில் நான் போகணும். எனக்கு ஒன்றில் அவள் கூட்டணி ஏதாவது பழக்கி விடுங்கோ, இல்லாட்டிக்கு அவள் தூக்குங்கோ, எனக்கு இன்னொன்று கொண்டு வாங்க சரியா சொல்லிப்பட்டேன்னா. அப்போ அதான் முடிவு. அவளுக்கு சோறே போட தெரியாது. இதுக்குள்ளே எந்த கனவு சாப்பாடு புட்டு தேசிய உணவு நான் எப்படி சாப்பிட்றது? இதை விட தோசை இட்லி அப்பம் அந்த உழவோ இருக்குது, மாவில் அரைச்சி தான் சமைக்கும். பத்தத்துக்கு அரைச்ச குழம்பு சொல்லி வைங்க. நாங்கள்